ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், ஏன்னா வந்து இது ஆஃப்லைன் மூலயமா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு இடத்துல ஸ்கிப் பண்ணால் கூட வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து தெரியாது. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து நீங்கள் 8th வந்து பாஸ் பண்ணாலே போதும். ஸோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் படிச்சிருக்கலாம், லைக் 10th 12th, ஸோ எனி டிகிரி, ஸோ அந்த மாதிரி டிப்ளமோ என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம். அண்ட் ட்ரேட் முடிச்சவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஸோ இதுக்கான பேசிக் சேலரியே வந்து பார்த்தீங்கன்னா 19,900 சொல்லியிருக்காங்க, வித் வந்து அலவன்ஸும் வந்து உங்களுக்கு இருக்கும். இது இல்லாமல் சேலரி இல்லாமல் வந்து உங்களுக்கு டியரன்ஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் சொல்லிட்டு இருக்கும். அண்ட் இது பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது, ட்ரேட் டெஸ்ட் தான் நடக்கும் உங்களுக்கு. அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸும் கிடையாது. அண்ட் இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 15 சொல்லியிருக்காங்க. ஸோ பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் வந்து எல்லாருமே வந்து எலிஜிபிள் தான், எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ அதோட என்னென்ன அட்டாச் பண்ணணும், எப்படி சென்ட் பண்ணுறது, ஸோ அதோட டீட்டெயில் பார்த்துட்டு தென் அஃபிஷியல் டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ கைஸ், இதான் அப்ளிகேஷன் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இதான் அப்ளிகேஷன் ஃபார்மேட். ஸோ இதை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணி, ப்ளஸ் அவங்களே வந்து செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க, லைக் வந்து உங்களோட ஏஜ் ப்ரூஃப், தென் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனு, தென் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனு, டெக்னிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு, தென் அதுக்கப்புறம் வந்து உங்களோட டிரைவிங் லைசன்ஸு, தென் அதுக்கப்புறம் வந்து உங்களோட கம்யூனிட்டி ப்ரூஃபு, இது எல்லாமே வந்து செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் தான், எதுவுமே வந்து ஒரிஜினல் கிடையாது. அதாச்சும் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ்னால் என்னென்னா உங்களோட ஜெராக்ஸு ப்ளஸ் அதில் வந்து உங்களோட சைன், ஓகேங்களா. ஸோ அதான் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் காப்பின்னு சொல்லுவாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி இப்போ நான் சொன்ன சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணி, ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஏ4 சைஸ் போஸ்ட் கவரில் போட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த அட்ரஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா த மேனேஜர் மெயில் மோட்டார் சர்வீஸ் GPO காம்பவுண்ட் புனே 4111001 அப்படின்ற அட்ரஸுக்கு ஸ்பீட் போஸ்ட் இல்லைனா வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம். இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 15 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒர்க்கும் வந்து ஆப்வியஸ்லி வந்து அங்கே தான் இருக்கும். அண்ட் நீங்கள் ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் தமிழ்நாடு மெயில் மோட்டார் சர்வீஸ்க்கு கூட வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதுக்கான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் வந்து நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்கில்ட் ஆர்டிசியன் அப்படின்ற போஸ்டிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 4 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா கம்யூனிட்டியும் வந்து அப்ளை பண்ணலாம், ஏன்னா ஜென்ரல்லையும் இருக்குது, எஸ்சிக்கும் இருக்குது, ஓபிசிக்கும் இருக்குது. ஸோ இதுக்கான பேசிக் சேலரி வந்து நான் சொன்ன மாதிரி 19,900 வித் உங்களுக்கு அலவன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 18, மேக்ஸிமம் வந்து 30. எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 இயர் ரிலாக்ஸேஷன், அண்ட் ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3 இயர் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 8th வந்து முடித்தாலே வந்து எலிஜிபிள், ப்ளஸ் வந்து உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும், ப்ளஸ் அதோட வந்து 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து நீங்கள் இந்த டெக்னிக்கல் ஓரியன்டாக வந்து நீங்கள் ட்ரேட் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸும் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம், எலிஜிபிள் தான். ஸோ மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட் வச்சு தான் வந்து எடுப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதுவும் வந்து இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக எந்த மிஸ்டேக்குமே பண்ணாமல் ஃபில் பண்ணி, ப்ளஸ் என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து சொல்லியிருக்காங்க எல்லாமே வந்து கரெக்டாக அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். எந்த மிஸ்டேக்குமே பண்ணாதீங்க, ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணால் உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ அதனால தான் கிளியராக அப்டேட் பண்ணுறேன். இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.